ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கமல் சமையல். இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சுண்டக்காய் செடி இருக்குது. அதிலிருந்து சுண்டக்காயெல்லாம் நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி பார்க்க போகிறோம். நான் அடிக்கடி சுண்டக்காயில் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். சுண்டக்காயில் சட்னி ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். அதில் நான் கருவடகம் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட கருவடகம் இல்லைன்னா வெந்தயம், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்தாலே அந்த ஃப்ளேவர் வரும். அடுத்து வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம். எப்போவுமே தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நான் உப்பு சேர்த்து தான் வதக்குவேன். ஏன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். தேவையான அளவு உப்பு இப்போ நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கண்டினியூஸாக வதக்கிட்டு இருந்தோன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடும் தக்காளி எல்லாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் ரெடி பண்ணுறது இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், மஞ்சள் தூள் இன்னொரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சுண்டக்காயை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவு சுண்டக்காய் நான் கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா அந்த மிளகாய்த்தூள் மசாலாலேயே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன ரெசிபி செய்கிறோம்னு. கண்டுபிடிக்கலனாலும் நான் இப்போ சொல்லிடுறேன். சுண்டக்காய் வச்சு புளிக்குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். அதுவும் ஒரு மீன் குழம்பு வைக்கிற மெத்தடில். மீன் குழம்பு சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும் இந்த சுண்டக்காய் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா. அதே ருசி, அதே மணம், அதே மாதிரியே இருக்கும். சுண்டக்காவை போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மசாலாலேயே வதக்கி விடணும். இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் பெருசு அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஊற வச்சு அந்த புளிக்கரைசலில் சேர்த்துக்கிறேன். இப்போனா புளிக்கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும், சுண்டக்காயெல்லாம் வெந்துடும். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்படி வந்துச்சுனால குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இது பார்த்திங்களா, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ சூப்பராக மீன் குழம்பு ஸ்டைலில் சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிக்குழம்புக்கு காம்பினேஷனாக அப்பளம், வத்தல், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.